வா. பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா ஒன்று அடிபட்டு கிடக்குது. அந்த காக்காக்கு அடிபட்டோடனே அத்தனை காக்கா அங்கே சுற்றி, ஆக்சுவலாக அது எனக்கு பயங்கரமாக கொத்தலாம் வந்து காலையில், இத்தனை காக்காங்களும் அந்த ஒரு காக்காக்காக கத்திட்டு இருக்குது. அதுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு இது ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காக்கா பற்றி தான். வீடியோக்குள்ளே போவோம். இந்த காக்கானாலே நம்ம வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் சொல்லுவோம். ஐயோ ஒரு கருப்பு காக்காவை பார்த்துட்டோமா பேட் லக்குன்னுவோம். அதுக்கப்புறம் யாராவது கருப்பாக இருந்தாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கு ஏய் காக்கா மாதிரி இருக்காண்டா அப்படின்னு கலாய்ப்போம். யாராவதுக்கு குரல் சரியில்லை அப்படின்னா நல்லா பாடுறவங்களும் குயிலுக்கு வந்து ஒப்பிடுவாங்க. குயில் மாதிரி இருக்குது வாய்ஸ், கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி கரகரம் இருந்துச்சுன்னா காக்கா மாதிரி கத்துறான் பாரு காக்கா மாதிரி குரல்னு காக்காவை வந்து நெகட்டிவ் விஷயத்துக்கு தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்காவது வந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா ஐஸ் வைக்கிறதுக்கு டே சும்மா காக்கா பிடிக்காதரா சும்மா அந்த மாதிரி காக்காவை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஈவலாகவும் ஒரு பேடாகவும் தப்பாக தான் பார்ப்போம். காக்கா வந்து இந்த ஓவன் படத்துலலாம் பார்த்தா காக்கா வந்து பேய் அப்படின்னு காட்டுவோம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த அண்டங்காக்கா கருப்பு காக்கா அதை பார்த்தா அதை வந்து ஒரு 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 பேட் சைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் ஒன் ஃபார் சாரோ டூ ஃபார் ஜாய் அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளாவே சொல்லிக்கிறது காக்காவோட நெகட்டிவ் விஷயம் எல்லாம் பேசுகிறது. சமீபத்தில் கூட ஒரு பெரிய நடிகர் வந்து காக்கா வந்து சாதாரண விஷயம், கழுகு தான் பெரிய விஷயம், கழுகு பெரிய விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை, அப்படிலாம் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் காக்கான்றது ஒரு ஸ்டூபிட் பேர்ட், ஒரு பேட் லக்கு, அது ஈவல் அப்படி தானே சொல்கிறோம். இப்போ காக்கா பற்றி இன்னும் டீட்டெயிலாக போவோம் வாங்க. இப்போ காக்கா பற்றின சில பாசிட்டிவ் விஷயத்தை பார்ப்போம். டே நீ என்னடா காக்கா பற்றிலாம் வீடியோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டோம், ஓகேவா? அதை கடைசியில் சொல்கிறேன். இப்போ ஒற்றுமை, காக்காக்கு சாப்பாடு நீங்கள் வச்சுன்னு பாருங்களேன். சில பேர்ட்ட காக்கு வந்து காக்காக்கு சாப்பாடு படைப்பாங்க, அது தப்பு ரைட்டு நான் சொல்ல வரல, பரவாயில்ல. வாயில்லாத ஜீவனுக்கு சாப்பாடு வைக்கிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். காக்காக்கு சாப்பாடு வைக்கும்போது அந்த காக்கா மட்டும் தனியாக வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை, சாப்பாடு வச்சோன்னே கா 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 கான்னு கூப்பிட்டு எல்லா காக்காங்களையும் ஒன்றா கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். காக்காக்குள்ளே இருக்க ஒற்றுமை நமக்குள்ளே இருக்கணும், மனுஷங்குள்ளே இருக்கா? கேடு கெட்ட மனுஷங்க நம்ம என்ன பண்ணுவோம், பிரியாணி கிடச்சா தனியாக கொண்டு போய் பின்னாடி வச்சு நம்ம மட்டும் அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குவோம். நமக்கு இருக்கிற வசதியை நம்மக்கிட்ட மட்டும்தான் வச்சுப்போம், நம்ம செல்ஃபிஷாக தான் இருப்போம். ஆனால் காக்கா நம்மளோட அந்த விஷயத்தில் பெட்டர். ஸோ நம்ம பெட்டரா காக்கா பெட்டரா? அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம்ல, நான் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போகும்போது நிறைய காக்கா என்னை கொத்த வந்தது. நான் யோசித்தேன், அது வேறு சொல்லுவாங்க, காக்கா தலையில் கொத்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோஷம் இருக்குது, ஏழரை நாட்டு சனி வருது, எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது. அப்புறம் யோசிச்சுனேன், ஏன் காக்கா நம்மளை கொத்த வருது, நம்ம ஒன்றுமே பண்ணலன்னு பார்க்கும்போது கீழே ஒரு காக்கா அடிபட்டு கிடந்துச்சு. அந்த காக்காவை காப்பாற்றுறதுக்காக சுற்றி காக்காங்க மேலே கத்திக்கிட்டே இருக்குது. இதுதான் காக்காங்களோட ஒற்றுமை. எத்தனை பேர் நம்ம ரோட்டில் போகும்போது யாருக்காவது அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இறங்கி ஆம்புலன்ஸுக்கு சொல்லுவோம், சொல்கிற சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் பார்த்துட்டு பார்க்காம போகிறோம்? அப்போ என்ன, அந்த காக்காவுக்கு இருக்கிற அந்த அந்த நம்மள ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறானே அப்படின்னு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணதில்ல, அந்த மாதிரி மனுஷங்க நம்ம இருக்கிறோமா? இருக்கிறோம், ரொம்ப கம்மி. இந்த விஷயத்துலேயும் மனுஷனோட காக்கா எவ்வளவோ பெட்டர். அடுத்தது, தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேர்ட், ஒன் அமங் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேர்ட் எது தெரியுமா? காக்கா தான். நம்ம சின்ன வயசு ஸ்கூலில் இருக்கும் போது காக்கா பற்றி சொல்லி கொடுத்ததில்ல, ஒரு இதில் தண்ணி இருக்கும், அந்த காக்கா தண்ணி குடிக்கிறதுக்காக வரும், தண்ணி எட்டாது, பெபிள்ஸை தூக்கி உள்ளே போட்டு தண்ணியை வந்து ரேஸ் பண்ணுன்னு. அது வெறும் கதை கிடையாது, நிஜமாலுமே காக்கா அங்கே ரொம்ப இன்டெலிஜென்ட். சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரு நட் அதை உடச்சி சாப்பிட முடியல, அந்த காக்கா என்ன பண்ணுது, அந்த நட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஹைட்டாக போயிட்டு மேடம் தூக்கி போடுது, பத்து வாட்டி தூக்கி போடுது, உடையில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது வண்டிகள் நடுவில் தூக்கி போடுது, டிராஃபிக் ரோட்டில் ஒரு வண்டி ஏறினதுக்கப்புறம் அந்த நட்டு உடையுது, அதுக்கப்புறம் அந்த நட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடுது. இது யூடியூப்பில் நான் பார்த்த வீடியோ. அதனால் காக்காங்க ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப புத்திசாலியான ஒரு 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 பறவை தான் காக்கா. ஸோ புத்திசாலி தனத்துலேயும் காக்கா கிரேட். ஓகே, இப்போ வந்து ஸ்கூல் கதை யூடியூப் கதைலாம் விட்டாச்சு, பைபிளில் காக்கா பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போமா. பைபிளில் ஃப்ரம் நோவாஸ் டேவே போனால் கூட
நோவா வந்து இந்த தண்ணிக்குள்ள பேரத்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உலகம் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. முதல் வந்து காக்காவை தான் வெளியே விடுறாரு, காக்கா தான் சுற்றுது, ஓகேவா? ஸோ காக்கா வந்து பைபிளில் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அப்படி பார்த்தா அடுத்தது என்ன விஷயம் பைபிளில் இருக்கு சொல்கிறேன். நம்ம மிருகங்களை ரொம்ப கம்பேர் பண்ணி தான் மனுஷங்களுக்கு பேசுவோம். வீரம்னா உடனே சிங்கம், சிங்கம் மாதிரி வீரம் அப்படின்வோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பறவைகளை பார்த்திங்கன்னா அழகு, டான்ஸுனா மயில் தான், கலர்ஃபுல் அப்படின்வோம். பாட்டுக்கு குயில், குரல்னா குயில். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கழுகு, சமாதானத்துக்கு புறா. காக்காவை கேவலப்படுத்திகிட்டே இருப்போம். ஆனால் நான் உங்களுக்கு கேட்குறேன், பைபிளில் ஜோப் சாப்டர்லையும் சரி சாம்ஸ்லையும் சரி காக்கா பற்றி அதிகமாக சொல்லியிருக்கு பாசிட்டிவாக. சரி, இன்னொரு விஷயமும் கேட்குறேன். நம்ம எலஜா பசியாக இருக்கும்போது அவருக்கு ஆதாரம் யார் கொடுத்த? கர்த்தர் கொடுத்தாரு. யார் மூலியமாக கொடுத்தாரு? மயில் மூலியமாவா, குயில் மூலியமாவா, புறா மூலியமாவா? இல்லை, காக்கா மூலியமாக தான். ஐயோ காக்கா அது அசிங்கம், ஐயோ அதை கண்டதை தின்னும், அது கருப்பாக இருக்கும், அது குரல் நல்லா இருக்காது, அது ஈவல் அப்படின்னு நினச்சிருந்தா காக்காவை அவர் யூஸே பண்ணியிருக்க மாட்டார். அப்போ கர்த்தருக்கு தெரியுது எல்லாம் ஈக்குவல்னு, நமக்கு தான் தெரியல. மனுஷன் எவ்வளோ கேவலமானவனா, அவங்களுக்குள்ளேயே ஜாதி, கலர், பாஷை இந்த வித்தியாசம்லாம் பார்க்கறது இல்லாமல் மிருகத்துக்குள்ளேயும் வச்சிருது. காக்கா பற்றி எல்லாம் நெகட்டிவ் விஷயமாகவே பார்க்கறது, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. இப்போ நம்ம யூடியூப்பில் போடும்போது கூட, நீ சினிமாக்காரன், நீ ஏன் அதை பண்ணுற அப்படி நம்மகிட்ட நெகட்டிவ் விஷயமாகவே பார்க்குற ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த மாதிரி. அதாவது என்னென்னா, அவனுக்கு தான் டிவைட் பண்ணிக்கிட்டான், அவன் செய்கிற வேலையை வச்சு ஜாதியை பிரிச்சுக்கிட்டான். ஒருத்தன் இங்கேருந்து பிறந்தான், ஒருத்தன் இங்கேருந்து பிறந்தான், ஒருத்தன் இங்கேருந்து பிறந்தான், ஒருத்தன் இங்கேருந்து பிறந்தான்னு ஒரு தியரி. இன்னொன்று வந்து ஏன் டினாமினேஷன் தான் பெருசு, உங்கள் டினாமினேஷன் வந்து கம்மி அப்படின்ற ஒரு தியரி. நாங்கள் தான் பரிசுத்தமான சர்ச்சுக்குள்ள ஒரு தியரி. மற்றவங்க எல்லாத்தையும் காக்கா மாதிரி கேவலமாக பார்க்கறது, இவங்க மட்டும் கழுகு போகிறா. எல்லாமே ஒன்று தான், கடவுள் எல்லாத்தையும் ஒன்றா தான் படைச்சிருக்காரு, புரியுதா? எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் இருக்குது, எல்லாத்துக்கும் நெகட்டிவ் இருக்குது. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அப்படி தான். கர்த்தர் வித்தியாசம் பார்க்க மாட்டார். மற்றவங்க கண்ணுக்கு நம்ம எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், காக்காவே கர்த்தர் கண்ணுக்கு அழகாக தான் தெரியும், மனுஷங்க கண்ணுக்கு தான் நெகட்டிவ் மட்டும் தெரியும். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜாதி, டினாமினேஷன் இந்த வித்தியாசம்லாம் தெரியாது. கர்த்தருக்கு காக்கா, குயில், மயில், புறா வித்தியாசம் தெரியாது. எல்லாமே அவரோட படைப்பு தான். அதே மாதிரி நம்மளும் கர்த்தரோட படைப்பு தான். ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ. மீட் யூ நெக்ஸ்ட் வீக் வித் அனதர் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் ஸ்ரீ.